Roshni. Hello? Roshni? Hey, Roshni, phone at Sir, cutting sir. Phone at the Rizri. Hello, Roshni, phone at Harish Mesra. Hello? Hello? Roshni? Hey, Ingur Maria, the will of Kuru to the world in the road. Sir, hello? Hello, Roshni, Harish Mesra. Harish, Ningla phone Ullavis Nada? அப்போ நீ இங்க வெளியே இருக்கீங்களா இல்ல மேல வந்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் இது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க ஆனால் நீங்க என்ன பண்ணுறீங்க உங்களை சந்தோஷப்படுத்த போகிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டாக மீட் பண்ணோம் எங்கே ஞாபகம் இருக்கா ஹை கமிஷன் நான் அழுதுட்டு இருந்தேன் நீங்களும் அழுதுட்டு இருந்தீங்க இப்போ எனக்கு புரியுது நீங்கள் ஏன் அழுதுட்டீங்கன்னு உங்களுக்கு பிளட் கேன்சர் கஷ்டமான விஷயந்தான் ஆனால் அதுக்குன்னு சந்தோஷமாக இருக்காமல் இருக்க முடியுமா இப்போ நான் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கல இப்போ கூட எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது ஆனால் அதுக்குன்னு நான் சிரிக்காமல் இருக்க போகிறதில்ல இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க போகிறேன் கொஞ்சம் பைத்தியகாரத்தனமாக இருக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது அவருக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது உங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்போ தோணுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் இல்லை மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து வெளியில் போய் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலான்னு இவ்வளவு நேரம் பேசுவான்னு தெரிஞ்சிருந்தா வர்றப்பே நாலு ஆப்ரேட்டரை கூட கூப்பிட்டு வந்திருப்பேன் உங்கள் கஷ்டம் எல்லாத்தையும் உரமாக வச்சுட்டு வாங்க வெளியில் போகலாம் எங்க சர்ப்ரைஸ் ஹரீஷ் என்னாச்சு போலாம் நாளைக்கு மத்தியானம் தான் ஆபரேஷன் எல்லாம் நல்லபடியா போகும் வாங்க வெளியில போலாம் நாளைக்கு மூணு மணிக்கு தானே ஆபரேஷன் அப்பா விட மாட்டாரு அதெல்லாம் விட்டுருவாரு எப்படியோ ஆபரேஷன் முடிஞ்ச ஒரு மாசத்துக்கு படுக்க தானே போறீங்க டூ ஹவர்ஸ்ல வந்துடலாம் வாங்க போலாம் ஹரிஷ் சனங்கவலி கமலஹாசன் மேலே வச்சு ஒரு படம் எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு படம் திரும்ப தமிழில் எடுக்கணும் ரொம்ப ஆசை ஆனால் கிணத்துக்குள்ளேயே போய் நான் பிரேம் ஆமாம் மேடம் ரோஷினி ரொம்ப சந்தோஷமாக இருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க என்னமோ பெருசாக சாதிச்ச மாதிரி அதெல்லாம் கேட்காதீங்க அது ஏன் வீசுனீங்க தேவையில்லை இனிமே தன்னம்பிக்கை அம்மா சொல்லுவாங்க
I love you, Roshni. நீ ரொம்ப குடிச்சிருக்க ஹரிஷ். தெரியும், எனக்கு தெரியும். இவ்வளோ நாளா ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்ச, ஆனால் உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். அப்படி இல்லை ஹரிஷ், போய் சொல்லாத. ரோஷ்னி, காதல் இல்ல, சிம்பதி. ஆனா உன் சிம்பதி எனக்கு தேவையில்லை. நான் குணமாயிட்டேனா அப்புறம் நீ என்ன விரும்ப மாட்டேன். எல்லாமே ஏன் தப்புதான் ஒத்துக்கிற. ஆனா இந்த ஆட்டம் பாட்டு கூத்து எல்லாம் எதுக்கு? இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவா? உனக்கு அறிவே இல்லையா யார்கிட்ட என்ன பேசணும்? போதும், எல்லாமே போதும். எனக்கு யாரும் வேணாம். என்ன தைரியம் இருந்தா ரோஷினி என்ன கதைக்குன்னு சொல்லிருப்பா? ஹரிஷ், லைட் இருந்தா கூட தம் அடிக்கணும். ஓ, நான் தம் அடிக்க மாட்டேன்ல, தண்ணி கொண்டு போ. ஹலோ ஹலோ, டேய் இந்த நீயே பேசுற. ஹலோ ஹலோ ஹரிஷ், நான் ரோஷினியோட அப்பா பேசுறேன். ஹரிஷ் பேசுறேன் அங்கிள். சொல்லுங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேன். நீ ரோஷினியை விரும்புறியா? புரியல புரியல அங்கிள். நீ ரோஷினியை விரும்புறியா? உண்மையா விரும்புறேன். உங்களுக்கு தெரியுமா அவ என் பொண்ணு, நான் அவளுடைய அப்பா. அங்கிள் சார், என்ன அவ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா? ஹரிஷ், நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. அவ ஏன் உங்ககிட்ட அப்படி பேசுறான்னு உனக்கு தெரியுமா? நாளைக்கு அவ இல்லாம போயிட்டா நீ ஃபீல் பண்ண கூடாதுல்ல? அதான், நீ யார் கூடையாவது சந்தோஷமா இருக்கணும் தான். ஷீ இஸ் செல்ஃப்லெஸ் ஹரிஷ். தனக்காக எதையும் யோசிச்சதில்லை. இங்க பாரு, அவ காலையிலேயே கிளம்பிட்டா. உன்னை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் நேரா அங்க தான் வந்துட்டு இருக்கா. ஓகே ஓகே சார். அங்கிள் ஷோர் அங்கிள் ஷோர் அங்கிள், அவ கூட வந்துடுறேன். 3 மணிக்கு ஆபரேஷன். முன்னாடியே வந்துருங்க. டெஃபினட்டா வர அங்கிள். ஆனா ஒரு விஷயம் கேட்கலாமா அங்கிள்? கேளுப்பா.
நீங்கள் அவ அப்பான்னு தெரியும், ஆனால் ரோஷினி என்னை விரும்புகிறாளா? அவ உன்னை விரும்புகிறா. Thank you uncle, thank you so much. Okay. Roshni appa sir. Nandan.